டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதி. தாய்லாந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, இந்த பாயல் கொடுத்து அனுப்பிச்ச பணத்தை அந்த சூப்பர்வைசர் ஆன்டிசு வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அது வேற பாயலுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இல்ல, ஹீரோயின் வேற பாயலோட ரெண்டு அசிஸ்டன்ட்டையும் பார்த்து பாயல் கிட்ட சொல்லுங்க, அவள் பண்ணதுக்கெல்லாம் அவன் அனுபவிக்க போறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அது நேராக வந்து அவங்க பாயல் கிட்ட சொன்னதும் பாயல் அடுத்து என்ன பண்ற அப்படின்னா, தன்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு இந்த மாதிரி சூப்பர்வைசர் ஆன்டிசுவை கோ பிரசிடென்ட்டாக ஃபியூச்சராக வரப்போகிற அந்த லலித்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமரை கலப்ப சொல்கிறாங்க. அவனும் மெசேஜ் அனுப்பிச்சிட அது ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே போயிடுது. அவரும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நடந்து அப்படின்னு கண்டினியூ பண்ணிடலாம். கரெக்டாக சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் அவசர அவசரமாக வராங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவும் வராங்க. பட் அதுக்குள்ளே ஹீரோயின் டாக்ஸ் ஏறி போயிடுறதுனால என்ன பண்ணுறதுக்கு நிற்கிறப்போ ஓரன் கிட்டேருந்து மெசேஜ் வருது. இன்றைக்கி நீ அந்த மியூசிக் ஷோக்கு வரேன்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவால் மறக்க முடியல, நிறைய வாட்டி அவளை நம்ம ஏமாத்திட்டோம், ஓரனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஹீரோயினை பார்த்துக்கலாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் பேர்டாக மாறிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ ஓரனை பார்க்க போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஓரனை ஃபோட்டோலாம் எடுத்து இவர் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் ஜேடை பார்த்தோன்னு ஹீரோட முகமே மாறி போயிடுது. மியூசிக் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அங்கே ஓரனோட அம்மாவும் இருக்காங்க. ஜேடு ஓரனோட அம்மா கூட மியூசிக்கை பார்க்கறதுக்காக போனதும் ஹீரோ முகம் மாறி இருக்கிறத ஓரன் கண்டுபிடிச்சிடுறா. நான் அவனை இன்வைட் பண்ண கிடையாது, எங்கள் அம்மா இன்வைட் பண்ணியிருப்பாங்க, தப்ப எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் தப்ப எடுத்துக்கலன்னு சொன்னாலும் அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஜேடை பார்த்தது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பேர்டாக மாறிட்டாங்க இல்லையா. உடனே ஆன்டி சுவை தான் பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க குடும்பம் ஏழ்மையான குடும்பம் தானே, ஸோ அவங்க சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே பறவையாக இருந்து ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் மனுஷியாக மாறிட்டுறாங்க. ஹீரோயினை டெய்லியும் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஹீரோ தான் அவரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததும் நான் பார்க்கலான்னு வந்தால் நேற்று அவசரமாக கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போவா போகலாம். அதுக்கு முன்னாடி ஆன்டி சூவை பார்க்க போகணும். அவங்க இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வேண்டாம், அவங்களை இங்கே வீட்டிலே கூப்பிட்டு கொண்டு வச்சுக்கலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து லாஜிக்காக சொல்கிறாங்க, எல்லாருக்குமே நம்மளால் பண்ண முடியாதுங்கிறப்போ நான் எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கல, பட் அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுறது அவங்களுக்கு ஒரு இரக்கத்தையோ நம்ம மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அட நம்மளுக்கு இவங்க பரிதாபப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்க போகிறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் நான் பிளான்டாக வச்சிருக்கேன், நீ என் கூட வந்து ஆன்டிசு கூட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த கேரக்டர் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வாய் விட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்குன்னா பயங்கர குஷி. அப்படியா, என்னை புகழ்ந்து நாள் வார்த்தை பேசி அப்படிங்கிறதுக்கு அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசுவை பார்க்க வராங்க. ஆன்டிசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா நான் வந்து இருக்கல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ நிறைய எடுத்து சொல்கிறாங்க. இதை பாருங்க, அவங்க வீட்டில் சர்வெண்ட்டுக்கான கோட்ரஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கலாம், அது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆன்டிசுவுக்கு அது மனசே ஒப்பலை. இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இதை வகையில் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னு தான் தோணுது. பட் ஆன்டிசுவை ஹீரோயின் தான் அம்மாவோட ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணலை, என் வீட்டிலையும் நீங்கள் ஒன்றும் இலவசமாக தங்க போகிறது கிடையாது. உங்கள் பொண்ணை நான் எப்போ பிரசிடென்ட்டாக பதவி ஏற்றுக்கிறனோ அதுக்கப்புறமாக எனக்கு பர்சனல் செக்ரட்டரியை வச்சுக்க போகிறேன். உங்கள் பொண்ணோட மெடிக்கல் செலவையும் நான் பார்த்துக்கிறேன். அந்தேன்னு உங்கள் பையன் இப்போ படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக டாக்ஸியில் ஓட்டிகிட்டு இருக்கான், எனக்கு அவன் டிரைவராக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணட்டும், படிக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டும். நான் வேறு யாராவது எனக்கு பர்சனல் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணாலும் என்னோட வீட்டில் தான் தங்க வச்சுக்குவேன். இதை நினச்சி நீங்களும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏதோ உங்களை நான் வந்து புட் டவுன் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்போ சாச்சா அப்படியெல்லாம் நினைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது நல்ல விஷயமா தோணுது. நம்ம ஒன்றும் ஓசியில் போய் தங்கலை அப்படின்னு தோன்றதுனால ஆன்டி சூ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த பக்கமாக அந்த பாயலுக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பா இல்லையோ, அவள் ஓடி வந்து அந்த சூப்பர்வைசர் ஆன்டி சூ அவங்க ஒர்க்கர் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்துட்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஃபயர் பண்ணுறது ரிசைன் பண்ணுறது எல்லாம் ஒன்று தானே, ஆன்டி சூ வேலையில் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்மளோட அந்த பிரசிடென்ட் இருக்கா இல்லையா அந்த லலித் அவளோட பேர் இன்னும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இவளுக்குன்னா பயங்கர கோவம் வருது. டே அறிவுகட்டத்தனமாக பேசாத, ரிசைன் பண்ணுறதுக்கும் ஃபயர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாமளாம் வேலையை விட்டு ஒரு ஒர்க்கரை தூக்குறது வேண்டாம் போன்னு சொல்கிறது, ஃபயர் பண்ணுறது ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க வேற ஏதாவது ரீசனுக்காக இந்த வேலை வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணுறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குடா அப்படிங்கிறாங்க. பட் பாயில் இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது, ரிசைன் பண்ணுறாங்களோ இல்லை நம்மளே ஃபயர் பண்ணோமோ, இப்பொழுதுக்கு அந்த சூப்பர்வைசர் ஆன்டிசு ஒர்க்கில் இல்லை அப்படின்னா அதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசு இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண போகிறது இல்லை, அவங்கள ஃபயர் பண்ணதே ஹீரோயின் தான் சொல்லி போஸ்ட் ஓட்டிடுறாங்க. இது ஒர்க்கர்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடுது. அவங்களுக்கு இப்போ தான் கையில் அடி வேறப்பட்டிருக்கு, அதுவும் இங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறப்போ. அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கு மேலே அவங்கள வேலை விட்டு தூங்கி கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த புதுசாக வரப்போகிற அந்த லலித் பிரசிடெண்ட்டை நம்ம ஏற்றுக்கவே கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சனை போக காலில் தான் ஃபேக்ட்ரிக்கு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட செக்ரட்டரி கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அவங்க கரெக்டாக வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அதை பார்த்துட்டு போங்குறா, இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டேன், இவங்கெல்லாம் என்னை புள்ளி பண்ணாங்க, பட் இருந்தாலும் இது எதையும் நான் மனசில் வச்சுக்காமல் பரவாயில்லன்னு சொல்லி மன்னிச்சிட்டேன். பட் இப்போ இவங்க பண்ணுறது ரொம்ப ஓவர், நான் ஆன்டி சூக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன், இவங்க எல்லாரையும் வேலை விட்டு தூக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ இதுதான் நீ பண்ணுற தப்பு, அவங்க தான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாங்கன்னா நீயும் அப்படி நடந்துக்கக்கூடாது.
அவங்களாம் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆன்டி சூவுக்கு நியாயம் கேட்குற விதமாக அவங்களோட ஃபியூச்சர் நியாயத்தையும் அவங்க கேட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒர்க்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக, இல்லை அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ ஒரு ரீசன் இருக்க தான் செய்யும். ஆன்டி சூவை இந்த மாதிரி நீ வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு ஏதோ ரூமர் கிளம்பியிருக்கு. நாளைக்கு இது தங்களுக்கும் வந்துருமோங்கிற பயம், ஆன்டி சூவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுமே அப்படிங்கிற பதட்டம், அதனால தான் எப்படி இருக்குது. நாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கவலைப்படாத, நான் உனக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்ததும் ஒர்க்கர்ஸ் எல்லாமே பயங்கரமாக திட்டுறாங்க, நீங்கள் தான் மனசாட்சி இல்லாதவங்க, இது ரொம்ப நல்ல விதமாக எங்கள் முன்னாடியில் பேசிட்டீங்க, மன்னிச்சுட்டு உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டேன், நான் பிரசிடென்ட் ஆனாலும் இதே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னீங்க, எல்லாம் போய் தானே அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறான். ஹீரோ தான் காம் டவுன் பண்ணி, யார் அப்படி சொன்னது, சூப்பர்வைசர் ஆன்டி சூ இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவங்களோட விரல் கட்டாயிருக்கு, அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக ஒரு 2 மாதமாவது அவங்களால் ஒர்க் பண்ண முடியாது, பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை, பட் கையில் கட்டு போட்டிருப்பாங்க, அதை வச்சு அவங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாக ஆன்டி சூவோட ஃபேமிலி மொத்தமே ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்க போகுது. ஹீரோயின் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக ஆன்டி சூவோட பொண்ணை தான் தன்னோட பர்சனல் செக்ரட்டரியை வச்சுக்க போகிறான். இந்த மாதிரி தப்பான தகவல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது, இதுதான் உண்மை, இதுக்கப்புறமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இதை பாயலோட 2 அசிஸ்டன்ஸும் ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் காம் டவுன் ஆகி, இதை பாருங்கள், இப்போவும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இதை நான் தப்பாகவே எடுத்துக்கல, என் மேலே உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, யாரோ சொன்னாங்கல்ல இப்படி பண்ணாதீங்க, இந்த ரூமரை யார் கிளப்புனது அப்படிங்கிறப்போ யாருக்குமே தெரியல, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அனுப்பிச்சேன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இது பாயல் பண்ண வேலை தானோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இது பாயல் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் அந்த டவுட் லைட்டாக வரத்தான் செய்து, அவளை நான் சும்மா விட மாட்டேன், ஆன்டி சூவுக்கு விரல் கட்டானதுக்கான காரணமே அவள் தான், அவளை அப்படிங்கிறப்போ இதை பாரு அமைதியாரு, அகெயின் அக்கா தங்கச்சிங்க சண்டையை பார்க்கறதுக்கெல்லாம் என்னால் முடியாதுங்கிறப்போ அவளை தயவு செய்து என்னோட அக்கான்னு சொல்லாத, நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸும் கிடையாது அப்படிங்கிறப்போ இருந்துட்டு போகுது, பட் நீ பிரசிடென்ட், அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோ, கிட்டத்தட்ட உன்னோட ட்ரைனிங் முடிய போகுது, அடுத்து தான் நீ டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் ட்ரெயின் பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது பாயல் தான், ஸோ தேவையில்லாமல் கிளாஷ் பண்ணிக்காத, நான் உன்னதுக்காக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பாயல் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கல, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உனக்கு போதுமான அளவு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு, கடைசி இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இதில் நீ போய் தேவையெல்லாம் பாயல்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னா அது உங்களோட ட்ரைனிங் பீரியடை தான் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஹீரோயின் பயங்கர பெருமையாக, ஆக்சுவலாக நான் டிசைனிங்க்கு தான் ஃபாரினில் படிக்கவே செஞ்சேனே, அப்படி இருக்கிறப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஜுஜுபி மாதிரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பாயல் ஓல்டு ஃபேஷன்கள், அவ்வளோ போய் இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே ஹீரோயின் ஒரு கோபத்தில் பாயலை பார்க்க போகிறேன் சொல்லியிருப்பாள், அப்போ கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருப்பாங்க, அதான் நான் ஓடலையே, நிற்க தானே செய்ய, நான் கையை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோக்கே நினைவு வருது, டக்குன்னு கையை விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ஆனால் என்ன அது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ப்ரோட்டஸ்ட் எல்லாம் யாரும் பண்ணல, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 அசிஸ்டன்ட் வந்து பாயல் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே நடந்ததில் வீடியோ எடுத்தால் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு, இதெல்லாம் பார்க்க விரும்பல, பயங்கர கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் எப்படி ஹீரோயினை தடுக்கிறது, அவன் மட்டும் பிரசிடென்ட்டாக வரக்கூடாதுன்னு யோசிக்கிறப்போ அந்த ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்தது அவங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் ட்ரைனிங் எடுத்துக்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் தானே ஹெட், நீங்கள் தான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டே மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் கரெக்டு, இந்த ட்ரைனிங் அவன் நல்லபடியாக முடிக்கல அப்படின்னா அவள் பிரசிடென்ட் ஆகிற டைமும் ஒத்தி போகும், அதுக்குள்ளே தான் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயல் அதுக்கடுத்து ஹீரோயினை எப்படி பிரசிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண, ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க, பேடாவும் மாறிடுறாங்க. அப்போ தான் அமலட்ட பார்க்குறாங்க, அந்த கோல்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலை, இவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்கேன், ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு லைட்டாக வந்து சங்கடம் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு என்னமோ தெரியல, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு ஆன்டிஸும் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. ஏற்கனவே இங்கே ஆன்டி ஜான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை, ஹீரோயின் குழந்தையாக பிறந்த பிறந்து இந்த வீட்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு அவங்க அம்மா மாதிரி, இவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல, ஹீரோயின் வந்து ரொம்ப எலகனமான சொல்ல பொண்ணு, பார்க்கறதுக்கு தான் கரடு முரடா, ரொம்ப அக்ரெசிவான ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி தெரியும், நல்ல பொண்ணாச்சு, இவங்க ஏமாத்துறாங்களோங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு, பட் என்ன பண்ண முடியும், பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அவங்க முதலாளி தானே, ஸோ அதனால ஹீரோயின் சொல்றத அவங்க ஒபே பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ கூப்பிட்டு வந்து அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, அங்க பாயலும் இருக்கா. இவ வந்த சமயத்துல ஒரு ஹோட்டல் இருந்து அங்க ஒர்க் பண்ற சர்வன்ஸ்க்கு எல்லாம் யூனிஃபார்ம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பட்ஜெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு யூனிஃபார்முக்கு இவங்க 3000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, பட் அதுக்கு இங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன், இவங்க கேட்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நம்ம தனாபவனை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு இந்த ஹோட்டலை நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், பிசினஸ் வந்துட்டா லாப நஷ்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, சில நம்மளோட லாயலாக
நடக்கிற கிளைண்ட்ஸையும் பார்க்கணும். அவங்க ரொம்ப வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறப்போ பாயிலிட்டு தான் சாக்குன்னு இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும், இப்போ தானே வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறது உனக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ தள்ளி நின்று வேடிக்கை பாரு அப்படின்னதும் நான் எதுக்கு வேடிக்கை பார்க்கணும், நானும் இதுக்கான டிசைனை ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாயிலும் டிசைன் ரெடி பண்ண போகிறா, நம்ம ஹீரோயினும் டிசைன் ரெடி பண்ண போகிறாங்க. ஆனால் பாயில் இதில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா அப்படிங்கிறது அவள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க, அப்புறம் பறவையாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோ சொன்னதே தான் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோயினும் டிசைன் ரெடி பண்ணும், பாயலும் ரெடி பண்ணும், இது எல்லாத்தையுமே கிளைண்ட் கிட்ட காட்டுவாங்க, அவங்களா பார்த்து செலக்ட் பண்ணுறது தானே. போய் போய் அந்த ஓல்டு ஃபேஷன் கேள் கூட நான் மோத விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கியூரியாசிட்டி வந்துருது, ஹீரோ பார்க்க போகலாமா, அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க வராங்க. ஹீரோ அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து உட்காந்து அம்மா அப்பா கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா கடைசி ட்ரைனிங் போல இருக்குது, டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தானே ஹீரோயினுக்கு ட்ரைனிங் அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஹீரோவை விட ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னமோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி ட்ரெயின் ஆகி வந்தாலும் இதே ட்ரெயின் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு அவன் திருப்பி கேட்கறதுக்கு ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்க்குறாங்க. இவன் கண்டிப்பாக நம்மளை பற்றி குறை தான் சொல்லுவான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ எனக்கும் அப்படி தான் அப்போ தோணுது, லலித் கண்டிப்பாக டிசைனிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சூப்பராக பண்ணுவான்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. அடடே அதிசயமாக இருக்கே, இவன் எப்படி நம்மளை நல்ல விதமாக சொன்னான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோட அப்பா இருந்துட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப டேலண்டான பர்சன், அவங்க பொண்ணும் அப்படி தானே இருப்பா அப்படின்றதும் ஹீரோயின் குறைய பெருமையாக போயிடுது. கண்டிப்பாக அங்கிள் என் அப்பா மாதிரியே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்து இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போ ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட வந்துட்டு நான் உனக்காக வீட்டுக்கு போயிருந்தேன், நீ கிளம்புறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. பாரு நானே தனியாக வந்துக்குவேன், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணப்போ தான் ஹெல்ப் தேவைப்பட்டது, நான் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ தான் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறப்போ சரி நீ கால் பண்ணியிருக்கலாம்ல லலித் அப்படின்னு கேட்குறதுக்கு அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் ஃபோன் இருக்கலட்டி நீ கால் பண்ணியிருக்கலாம்ல, அவர்கிட்டமோ ஒன்று பிக்கப் பண்ணிட்டுமான்னு கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஹீரோ இப்படி ரொம்ப தன்மையாக பேசுகிறதா அந்த அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமாக பாயலுக்கு மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பாயலுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. ஹீரோயினுக்கு டிசைனிங் சாம்பிளை சப்மிட் பண்ணுறதுக்கு குறைவான டைம் தான் இருக்குது, ஸோ வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆன்டி சேனல் சர்வெண்ட் வந்து அம்மா 6 மணி ஆக போகுது, உங்களுக்கு தான் சாப்பிட கொண்டு வரட்டுமான்னு கேட்குறப்போ தான் ஐயோ 6 மணி ஆக போகுதா, நீங்கள்லாம் போங்க எனக்கு வந்து சாப்பிட வேண்டாம், யாரும் ரூமுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு பறவையாக மாறிடுறாங்க. மாறதுக்கப்புறம் ஹீரோயின் புலம்பி தள்ளுறாங்க, ஒரு டிசைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டா ஹீரோயினுக்கு 2 நாள் எடுத்துக்கும், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்களால் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா, பறவையாக இருப்பாங்க. இதை சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்கப்போ ஹெவன் இருக்கிற அம்மாவை அதை பார்க்குறாங்க, கரெக்டு தானே என் பொண்ணு பாவம், ஒருத்தங்க எல்லாம் ஒரு நாளை முடிச்சுட்டா இவளுக்கு அது 2 டேஸ் ஆகுது, இப்போ கண்டிப்பாக இவளோட ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. என்ன சிறுபுலத்தனமாக இருக்குது, எல்லாம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், உன் பொண்ணுங்கிறதுக்காக பேம்பர் பண்ணிட்டே இருக்க முடியுமா, அவளே பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கார்டியன் ஏஞ்சல் சொல்லிடுறாங்களா. ஹீரோயின் பறவையாக இருந்தும் அப்படியே பென்சில் எடுத்து வரையலாம் ட்ரை பண்ணுறாங்க, முடியறதில்ல, அப்புறம் விடுஞ்சிருது, இவங்க மனுஷியாக மாறிடுறாங்க. அப்பவும் இந்த டிசைனிங் ஒர்க்கில் தான் உட்காந்துருக்காங்க. ஆண்டி ஜான் கிட்ட சொல்லிடுறாங்க, கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டி ஜான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் அம்மா கூட டிசைனிங் ஒர்க் தான் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஐடியா கிடைக்கலையோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்களோ அப்போ கார்டனில் நடப்பாங்க, அப்போ தான் நிறைய ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களேமா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படிங்கிறது பாயலுக்கும் தெரிய வருது. பாயலும் 2-3 சாம்பிளெல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கான், இதில் எதை ஃபைனல் பண்ணி மெட்டீரியலாக சாம்பிள் வந்து தைக்கணும் இல்லையா அதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை தான் பிக் பண்ணுறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, மூணையுமே சாம்பிளாக டிசைன் பண்ணி தைக்க சொல்லிடுறான். இதை கேட்குற அந்த அசிஸ்டண்ட்டும் மேடம் இந்த மூணையுமே தைச்சா லேட் ஆகுங்கிறாங்க, அதுதான் எனக்கு வேணும், இங்கே சாம்பிள் மேக் பண்ணுறவங்க 1 or 2 டெய்லர் தான் நம்ம கம்பெனி இருக்காங்க, இவங்க 3 சாம்பிளையும் மேக் பண்ணுறதுக்கே 1 நாளைக்கு மேலே ஆகிடும். அப்படி ஹீரோயின் டிசைனை முடித்து சாம்பிளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைமே இருக்காது, அவள் டிலே ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே கொண்டு போய் சாம்பிளாக தைக்கிறதுக்காக கொடுத்துடுறாங்க. ஆண்டி ஜான் சொன்ன மாதிரி ஹீரோயினும் கார்டனில் வந்து உட்காந்துக்கிறாங்க, பட் அவங்களுக்கு டிசைனுக்கான ஐடியாவே வர்றதில்ல. அப்போது ஆண்டி சூவும் அவங்க பொண்ணும் வந்து பேசிக்கிறது அவங்க கொஞ்சிக்கிறதுல பார்க்குறப்போ தான் அம்மாவோட ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வரப்போ டக்குன்னு ஒரு டிசைனும் ஞாபகம் வருது. இந்த பக்கம் பாயலோட அசிஸ்டன்ட் ஒருத்தனுக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துகிட்டே இருந்தது, பாயக்கிட்டே வந்து கேட்குறாங்க, எனக்கு என்னமோ ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறதுக்கு வாயை மூடுறா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் இது புதுசு புதுசாக ஏதாவது சொல்லி அதை கலைக்கிறதுக்காக நான் பிளான் போடணும், ஃபஸ்ட்டு போய் சாம்பிளால் முடிஞ்சிச்சுன்னா மாடல்ஸை ட்ரை பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினும் வந்துடுறாங்க, ஹீரோயின் அவங்க டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அப்போ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி தான் சொல்ல வந்திருக்காங்க, பட் ஏற்கனவே ஒரே ஒரு டிசைனை மட்டும்
சாம்பிளை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்களா. ஸோ மற்றது எல்லாத்தையும் இன்னும் ரெண்டு இருக்குது பாயலோடது, அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு வர முடியும். இதுக்காக இவ்வளோ சாம்பிள்ஸ் மேக் பண்ணால் ஒன்று மட்டும் போதும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே தயவுசெய்து சண்டை போட்டுக்காதீங்க, இவ ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நீ ஃபியூச்சர் பிரசிடென்ட்டு, நானும் இங்கே தான் பிரசிடென்ட், எல்லாரும் இப்படி வேலை செய்கிறவங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ரூம்பு கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. பாயல் கேட்குறேன், நீ எதுக்கு டிசைனுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன், நீ தான் பெரிய இவளாச்சே, ஃபாரின் போய் டிசைனுக்குனே படிச்சேன்னு சொன்னியே, எதுக்கு 2 டேஸ் எடுத்துக்கிட்ட, ஒரே நாளில் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னால் நைட் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அதுவும் தப்பு, வேலையில் கண்ணும் கருத்துமா இருந்தா நைட் எது பகல் எதுன்னு தெரியாம வேலை செய்யணுங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர, நீ எதுக்கு 3 சாம்பிள்ஸ் பண்ண, வேணும் வேணும்னே டைலர்ஸை நீ டிலே பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உன்னோட சாம்பிள்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக வேணும் வேணும்னே 3 சாம்பிள் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ, எனக்கு இந்த கம்பெனியில் வர பஞ்சாயத்தை விட உங்கள் பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கே போது போதுன்னு இருக்கு, கம்பெனியில் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், இதை பாரு நீ பிரசிடென்ட்டாகவே இருந்தாலும் இப்போ நீ ட்ரெயினியாக இருக்க, டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, வேறு வழியே இல்லை லலித், நீ க்யூவில் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 3 பாயல் கொடுத்தா இல்லையா, அந்த டிசைனை அவங்க 3 ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக தான் உன்னோட எடுத்துக்குவாங்க அப்படின்னதும் இந்த பாயலோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து டெய்லர்ஸ் எல்லாருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, ஃபுட் பாய்சன் ஆச்சு என்னன்னு தெரியல, அவங்க வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 3 அங்கே வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அங்கேயே மறுபடியும் அக்கா தங்கச்சி இங்கே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இவதா தான் பண்ணான்னு சொல்ல, நான் இல்லைன்னு சொல்ல, மறுபடியும் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு ரூம் கூப்பிட்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப தான் யாரோ கேமரா லென்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அதை வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ எந்த ஃபுட்டேஜும் அங்கே ஸ்டோர் ஆகலை. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, இது பாயலோட வேலை தான் சொல்லிட்டு அவங்க பாயலை மறைக்க இப்போ ஹீரோவும் பாயலையே பார்க்குறாங்க. பாயல் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் சந்தேகமும் பாயல் மேலே தான் ஒரு செகண்ட் வருது. பட் பாயல் கன்ஃபார்மாக நான் இல்லவே இல்லை, வேணால் என்கொயரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்போ சரி என்கொயரி பண்ணால் லேட் ஆகிடும், ஏற்கனவே டைமை மீறி போயிட்டுருக்கு. இதை பாரு லலித்து, நீ வந்து டிசைனிங்கில் தானே படிச்சிருக்க, கண்டிப்பாக உனக்கான சாம்பிளை நீ படிக்கிற சமயத்தில் நீயே தானே மேக் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானே தான் ஸ்டிச் பண்ணிக்குவேன், சாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பட் நான் இதுக்காக பண்ணணும், நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து பிரசிடென்ட் கிடையாது, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஸோ நீங்கள் தான் கம்பெனி தான் அதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாயல் இருந்துட்டு, அப்போது நீ அவார்டெல்லாம் வின் பண்ணது சும்மா தானே அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண, சரி என்னோடய டிசைனுக்கு நானே சாம்பிளை ரெடி பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பட் இன்னும் பாயலோட 3 டிசைனுக்குமே சாம்பிள் ஸ்டிச் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் தலையில் தான் வந்து விழுகுது, 3 நானே பண்ணுமா அப்படின்னு நம்ம கொந்தளிச்சுட்டு பாயல் கிட்டே கேட்குறப்போ ரூமுக்குள்ள வந்த பாயல் பயங்கர கோவப்படுறான், இதுக்கு தேவையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒன்றும் புரியல, நான் பண்ணலை மேடம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவளை பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஒட்டினது நீ தான், என்ன கூட கேட்காம அதை நீ பண்ண, பட் அப்போ அதை நான் ஒத்துக்கிட்டேன், இந்த முறை நான் எதுவும் பண்ணல, நீ தானே பண்ண அப்படிங்கிறதுக்கு இவன் இல்லைன்னு சொல்கிறான். சடார்னு திரும்பி அந்த லேடி அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ தானே பண்ண அப்படின்னப்போ அவள் அப்படி திருதிருன்னு முழிக்கிறான், இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தபடியில் வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.